காலமும் செலவும் கட்டுமான துறையின் இரு கண்கள் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நாங்கள். ரெனாகான் ஏஏசி பிளாக்ஸ், ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. நம்ம களத்தில் பார்க்கிற எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் உண்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, உத்திகளில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் நாளிலிருந்து தெளிவாக இருக்கிறார். கே.ஏ. செங்கோட்டையன் பொருத்தமான நாள் தேர்தல் பணிக்குழு, ஆகையினால வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வழிகளை கூட அவருக்கு தெரியும். மக்களை எப்படி கவர்ந்து தங்கள் பக்கம் இருக்கணும்னு உத்திகள்லாம் தெரியும். சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு செங்கல் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணார் உதயநிதி அவர்கள், எய்ம்ஸ் கட்டிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒருவேளை நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வந்து அதிமுகவில் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிற போது, நிறைய பத்திரிகைகளும் அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற போது, அது மக்கள் மத்தியில் எடுபடுமா? ஓரளவு பண்ணும், ஓரளவு அதுக்கான தாக்கம் ஏற்படுத்த செய்யும். தென்னரசுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? சட்டமன்ற கூட்டம் நடக்காத போது அவரை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமா பார்க்கலாம். ஈரோட்டில் யாரும்னா அவரை பார்க்கலாம். ஏதாவது கல்யாணம் கல்யாணம் வெளியூர் போனால் ஒழிய, மாநில அளவிலான காங்கிரஸ் அரசியல் அதை நடத்துவார். அப்ப அதனால அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பலன் இருக்கு? இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க நிச்சயமா. வாக்காளர்கள் அவங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாஜக போட்டியிட விரும்பவில்லை, போட்டியிடாது. எடப்பாடி உறுதியாக இருக்கார், அவர் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கல, அமமுகவையும் சேர்த்துக்க மாட்டார், சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டார். அதில் தெளிவாக இருக்கார். அதனால் அவர் தொடர் நிலையை அந்த இருக்கிறதுனால அமமுகவுக்கு வேறு வழி இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க. காலத்தில் இந்த மூணு பேருக்கும் ஒரு பெரிய அவங்களால எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. பிஜேபிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் எடப்பாடி, ஏதாவது முரண்பாடு தான் நாங்கள் தனியாக போவோம், எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி சார். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நம்ம வந்து இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தான் ஃபுல்லா அலசலாம் அப்படின்ட்டு. இதுல முதற்கட்டமாக வேட்பாளர் அறிவித்த கட்சிகள்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஈவி கே இளங்கோவன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இளங்கூர் அவர்களுக்கான அந்த வின்னிங் பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஏற்கனவே அவருடைய மகன் இருந்திருக்கிறான் அனுதாபம் அப்படிங்கறத தாண்டி. இதுல வந்து இன்னொரு விஷயமா சொல்லப்படுது, இளங்கோவன் அவர்களே வந்து திமுக வந்து அழுத்தம் கொடுத்து நிற்க வைக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும், அவர் வந்து அந்த லோக்கல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ல அவர் சென்னையில் இருக்கிறவர் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இது வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தையும் அந்த தொகுதியில வந்து ஏற்படுத்தும்? ஆரம்பத்தில் இவி கே இளங்கோவன் போட்டியிட மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் நம்ம அறிஞ்சோம். ரெண்டாவது, இன்னொரு அவருக்கு இன்னொரு மகன் இருக்கார் இல்லையா, சஞ்சய், இப்போ மறைந்த எம்எல்ஏ திருமகனுடைய சகோதரர், அவர் தான் போட்டியிடுவார்னு பேச்சு அடிபட்டது. இதில் வந்து முக ஸ்டாலின், திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவி கே இளங்கோவன் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இந்த ஈரோடு தேர்தலில் பல வினோதங்களை பார்க்குறோம். நம்பர் ஒன், எப்பவுமே கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளருங்கிற முறையில் வேட்பாளர்களை வந்து முதல்ல அறிவிக்கிறவர் அவர் தான் இருப்பார். இந்த முறையில் அதிமுக அல்லது அதிமுகக்கள் அறிவிக்கலை, ரொம்ப லேட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க, ரொம்ப தாமதமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் தேர்தல் வேட்பாளரை களத்தில் இறக்குவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் திமுக கூட்டணி களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. 10-15 நாட்களுக்கு முன்பே அமைச்சர்களில் கே என் நேருவும் முத்துசாமியும் பிரச்சாரமே தொடங்கிட்டாங்க. வேட்பாளர் யார் என்று இறுதி செய்வதற்கு முன்பாகவே இது தொடங்கிடுச்சு. கடைசியில் மிக குறுகிய காலத்தில் இவி கே இளங்கோவன் அதிகாரபூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதில் வந்து பல சாதகம் அவருக்கு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே திருமகனுக்கு தொகுதியில் ஓரளவு நல்ல பேர், அதாவது புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார், புதுசாக கட்சியில் வந்திருக்கார், புதுசாக எம்எல்ஏவாக இருக்கார், குறுகிய காலம் இளைஞர், அவருக்கு பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்ததாக பரவலாக பேசப்பட்டது. அந்த பலன் இப்போ அந்த காங்கிரஸ் தொகுதி, காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியினால காங்கிரஸ் தலைவர் பலரும் அறிந்த தலைவர், மத்திய அமைச்சராக கூட இருந்திருக்கார். ஆகையினால இவருக்கு வெற்றி வாய்ப்பதற்கு அதிக சாத்தியம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் எந்த விதமான மாற்றமோ சலசலப்போ இல்லை, எந்த விதமான சலசலப்பு. எல்லா கட்சிகளும் ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலில்
சட்டப்பேரவை தேர்தலில் யாரெல்லாம் அவங்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றார்களோ அதெல்லாம் இருக்கிறதுனால இது ரெண்டாவது சாதகமான அம்சம். மூன்றாவது, திமுகவே களத்தில் இறங்கலை, அவங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட இதில் வந்து நம்ம ஆளுங்கட்சியினுடைய தன்மை செஞ்ச பலன்களை வந்து காங்கிரஸுக்கு இப்போது கிடைக்குவதற்கான அல்லது திமுக கூட்டணிக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கையோடு அவங்க காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸே ஏற்கனவே போட்டி வென்ற தொகுதி. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு சாதகங்கள் அதிகம். சரி, எதிர்த்தரப்பில் இந்த முறை கடந்த சில காலமாக ஊடக விவாதங்கள்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற விவாதமே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நிச்சயமாக திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிற மாதிரி நம்பிக்கை நம்ம மைண்ட் செட் அமைஞ்சு போச்சு. ஆனால் எதிர்த்தரப்பில் யார் வலுவாக இருப்பார்கள் அல்லது இரண்டாவது நிலையில் யார் வருவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் குழப்பமும் கேள்விகளும் பல நாட்களாக நீடிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அது பாஜக தனித்து போட்டியிடுமா, பாஜக அல்லது போட்டியிடாமல் இருக்குமா, பாஜக இரண்டு தரப்பினர் அதிமுக ரெண்டாக பிளவுபட்டிருக்கிற சூழலில் முன்னாள் முதலமைச்சர்கள் ரெண்டு பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள், ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி, இன்னொருத்தர் ஓ பன்னீர்செல்வம், இந்த அணியில் யார் வேட்பாளர்களை நிறுத்துவாங்க, அவர்களுக்கு பாஜக ஆதரவு தருமா தராதா, யாருக்கு தருவார்கள் இல்லை, அல்லது பாஜகவே களத்தில் இருக்குமா, பாஜக களத்தில் இருந்தால் யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த அதிமுக அணியில் யார் ஆதரவு தருவாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் 10-15 நாளாக ஓடிட்டுருது, இன்ன வரையில் இருக்குது. கடைசியாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி அணி வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. மாலையில் ஓ பன்னீர்செல்வம் தங்களுடைய சார்பில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த ரெண்டு பேரில், அதாவது இவர்கள் வெற்றி வாய்ப்பு பெறுவார்களா இல்லையா என்கிற கேள்வியே இல்லை இப்போ தற்சமயம். இப்போ பல பரீட்சை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வமுக்குமான நிலை, இதில் யார் வெல்வார்கள்? இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா இந்த இரட்டை இலை சின்னம் இன்னும் யாருக்குன்னு முடிவாகலை. இதில் வெல்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல டேர்ம் பண்ணுறீங்க. பட் ஆனால் நம்ம பார்க்குறோம், ஓபிஎஸ் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் யார், இபிஇஎஸ் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் யார் அப்படின்ட்டு. இபிஎஸ் அவர்கள் நிறுத்த கேண்டிடேட் வந்து அந்த தொகுதியிலே வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 2 எம்எல்ஏ அவர், அவருக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் வந்து நல்ல பரிச்சயம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி அவருடைய சமூகமும் அங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்படிங்கும் போது அங்கே இன்டாக்டாக இருக்காங்க அப்படிங்கிற போது ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஸ்டாண்டே நிறைய குழப்பமாக இருக்குல்ல. நீங்கள் வந்து பாஜக வந்து நிறுத்துனீங்க அப்படின்னா நான் வந்து வாபஸ் வாங்க தயார், இரட்டை இலை கிடைக்குமா அப்படின்னா கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் இருக்கும்போது இதில் இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ்ன்ற அந்த ஒரு கம்பேரிசன் வந்து கரெக்டாக இருக்கு. அது கம்பேரிசன் சரி நான் சொல்லலை, சரியா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். நம்ம களத்தில் பார்க்குற எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் உண்டான அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, உத்திகளில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் நாளிலிருந்து தெளிவாக இருக்கிறார். ஒன்று, நான் சொல்ல ஆரம்பித்தது இருந்தால் சின்னம் ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனைக்கு எப்போது முடிவு வரும் தீர்வு வரும் தெரியாது, வந்தாலும் எப்படிப்பட்ட தீர்வு வரும், ஒன்று இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னம் அது வந்து எடப்பாடிக்கு போகுமா ஓபிஎஸ்க்கு போகுமா தெரியாது, அல்லது இருவருக்குமே கிடைக்காம முடக்கி வைக்கப்படுமா தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்த தயாராகிட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத சில காலத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பேச்சு அடிபட்டது. பேச்சு அடிபட்டதுனாலே கட்சிகள் தான் இந்த யோசனைகளை ஊடகங்களுக்கு பரப்புவாங்க, பரப்புவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க நேரடியாக அஃபிஷியலாக இல்லாட்டா கூட. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் 2-3 விஷயத்த சொல்லணும். ஒன்று, இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் சரி, கிடைக்காவிட்டால் சுயேட்சை சின்னம் இந்த சின்னத்தில் போட்டியிடும், புல்லட்டி சின்னம் என்று கூட பேசப்பட்டது. ஸோ சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் தயார் அப்படின்னு அவங்க களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி, அதாவது திமுக விட்டுருவோம், அதிமுகவில் எடப்பாடி தலைமையிலான பிரிவினர் அல்லது அந்த கட்சியினர் தீவிரமான களப்பணி நாட்டுவதற்கு தொடங்கிட்டாங்க. தேர்தல் பணிக்குழு முதல்ல போட்டு யார் யாருன்னு பேர்களை அறிவித்தது எடப்பாடி தரப்பினர் தான். ஒன்று, ரெண்டாவது வேட்பாளர் நேற்று காலையில் அறிவித்தாங்க, நேற்று காலையில் அறிவித்தாலும் அதுக்கு பிறகு தான் ஓபிஎஸ் அறிவித்தார். ஒன்று, அந்த வேட்பாளர் யார், இந்த யார் வரக்கூடும்ன்ற ஒரு தகவல் வந்து 4-5 நாளாகவே இப்போ மக்கள் ஊடக மத்தியில் கசியப்பட்டது. 3 பேர், ஒன்று வந்து கேஎஸ் தென்னரசு, அவர் தான் இப்போ அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கார், அவர் முன்னாள் எம்எல்ஏ. ஒன்று,
கே வி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் ரெண்டு, நந்தகோபால் இளைஞனடி, அந்த மூணு பேரை இப்போ ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கட்சியில் விசுவாசமாக இருந்தார்கள், கட்சியில் நேர்மையாக வேலை செஞ்சுருக்காங்க, களப்பணி செஞ்சுருக்காங்க, மக்களோடு மக்கள் நேரடி தொடர்புள்ளவர்கள். அந்த மூன்றில் தி பெஸ்ட் யார்? இதெல்லாமே இந்த மூன்று பேர் பேச்சு அடிபட்டதே நாலஞ்சு நாள் அடிபடுது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இந்த மாதிரி யூகங்களே இல்லை. நேற்று வரையில் இன்னும் சொல்லப்போ நேற்று மாலை வரையில் ஓபிஎஸ் தரப்பில் யார் போட்டியிடுவாங்க அப்படின்னே இல்லை. ஒன்று, இப்போ இந்த தென்னரசுன்னு கேண்டிடேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு நல்ல பேர் உண்டு. கடந்த ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ இருந்தபோது பல பணிகளை செஞ்சுருக்காரு. பல அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் அவருக்கு நல்ல பேர் உண்டு. அவர் ஆட்சியில் இருந்தபோது, அவர் அதிமுக ஆட்சியில் போது தன் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்கார். ஒன்று, நீங்கள் சமுதாயத்திலாம் நான் ஒதுக்கிறேன், நான் அது வேறு விஷயம். அவருக்கு வந்து ஒரு மக்களில் அந்த தொகுதியில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் நேரடி தொடர்பு உண்டு. ரெண்டு, அவரே ஒரு நேர்காணல் சொல்ல, எங்கள் வீட்டுக்கு கேட்டு கூட கிடையாது, வாட்ச்மேன் கூட கிடையாது, இது கிடையாது, நாயகிசா காவல் நாய் கூட கிடையாது, யார் வேணால் வரலாம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே களத்தில் யார் வேணால் எந்த நேரத்துலையும் அவரை சந்திக்கக்கூடிய சூழல் தான் அந்த கடந்த காலங்களில் ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்ததுனால இருக்குது. அப்போ மரியாதைக்குரியவராக இருக்கார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது, தேர்தல் பணிக்குழுக்கு தலைமையை வந்து கேஏ செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து வெட்டரன், நீண்ட கால இயக்கத்தில் 1980 எனக்கு தெரிஞ்ச வரையில் 1980 கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலேயே 77 எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 80 நான் அவரை அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். அப்போலேருந்தே களப்பணி ஆற்றிக்கவர். நான் செய்தியாளர்னா ஒரு பத்திரிகை வேலை செஞ்சபோது அவருக்கு தொடர்பு உள்ள சூழல் ஏற்பட்டது ஒரு ஸ்டோரிக்காக. ஸோ அப்போலேருந்து அவர் களப்பணியில் இருந்தவர், மக்கள் தொடர்புள்ளவர்கள், மக்கள் தொடர்புள்ளவர், ஒரு டைரக்டராப்போ உள்ளவர். ஆகையினால கேஎஸ் செங்கோட்டையன் பொருத்தமான நாள் தேர்தல் பணிக்குழு. ஆகையினால வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வழிகளை கூட அவருக்கு தெரியும். மக்களை எப்படி கவர்ந்து தங்கள் பக்கம் இருக்கணும்னு உத்திகள்லாம் தெரியும். அதே மாதிரி எதிர்பக்கம் முத்துசாமியும் இருக்கார். பட் முத்துசாமியோட கேஎஸ் செங்கோட்டையன் சீனியர் களத்தில் பொறுத்தவரை. பட் முத்துசாமியை வந்து எம்ஜிஆர் காலத்தில் மந்திரியாக இருந்தாருங்கிறது ஒரு பக்கம். ரெண்டு பேரும் சமுதாயத்தில் ஒரே சமுதாயம், அதை விட்டுருவோம், நம்ம அதை இஷ்யூ எடுத்துக்க வேணாம். ஏன்னா அந்த சமுதாயத்து மட்டும் அங்கே மெஜாரிட்டி கிடையாது, கொங்கு வேளர் மற்ற சமுதாயத்தினர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்று. ஸோ கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் நம்ம சமுதாயத்திலாம் விட்டுட்டோமே, அது கேண்டிடேட்டே யாருன்னு யூகமாக கூட தெரியல. நீங்கள் சொல்கிறது வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதே எடப்பாடி அவர்களுடைய வேட்பாளருக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறீங்க. ரெண்டு விஷயம், வெற்றி வாய்ப்புன்னா இந்த ரெண்டு பேரில் யார் இருக்குன்னு சொன்னீங்களா, கூடுதல் வாக்குகளை பெறக்கூடிய சாத்தியம், அல்லது கடந்த அதாவது வெற்றி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்ச வெற்றி பெற்றால் அதற்கு அடுத்த நிலையில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழப்பார் அதிமுகவினுடைய எடப்பாடி கேண்டிடேட். அதாவது தென்னரசு. இதில் நம்ம திமுக வேட்பாளரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலுக்கு போவோம். இப்போ திமுக வேட்பாளரை பற்றி, காங்கிரஸ் வேட்பாளர் ஆக்சுவலாக, ஆமாம், திமுக காங்கிரஸ் வேட்பாளர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, தொகுதியில் வந்து இந்த எப்பவுமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஒரு 5 வருட தேர்தலுக்கு அங்கே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே போன தேர்தலில் கூட பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பை எலெக்ஷனில் இது வந்து பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைய இருக்குது, அது வந்து நிறைவேற்றாத வாக்குறுதிகள், குறிப்பாக வந்து அந்த குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் ஆகட்டும், நீட்டை வந்து ஒரே கையெழுத்துல ஒழிச்சிருவோம்னு ஆகட்டும், கனிமொழி அவர்கள் சொன்ன மது விளக்கு, பூரண மது விளக்கு ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்து அது வந்து நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற போது அந்த எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு எதிராக திரும்பத்துக்கான இந்த இடைத்தேர்தலில் வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது வந்து ஸ்டேட் லெவல், ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான பிரச்சனை இதெல்லாம், நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளும். ஆனா அதையெல்லாம் திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் திமுக கூட்டணியினால் பலன் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவதற்கு பெருமளவுக்கு துணை புரியும். அந்த புத்தியை தான் இப்போ எடுத்திருக்காங்க. கடந்த பலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து
ஈரோடு பகுதி சுற்றி வட்டாரத்தில் எல்லா இடங்களையும் அதிமுக தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. கேபி முனுசாமி, கே ஏ செங்கோட்டையன், ஜெயக்குமார், அப்புறம் வந்து எல்லா தலைவர்களுமே பேசியிருக்காங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைவர்கள்லாம், எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் பேசின ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி வந்து 1.5 வருஷத்தில் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட ஈரோடு தொகுதிக்கு இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்றத பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சதுதான். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், மிகப்பெரிய அளவில் திமுக அணிக்கு பாதிக்கும். அது இன்னும் எடுத்தாங்களா அதுக்கான தெரியலை. ஆனால் ஒரு சாதகமான அம்சம் என்ன, நான் அதாவது தென்னரசு எம்எல்ஏவாக இருந்தார், 2014 கூட இருந்தார், அவர் என்ன சொல்லுவார், நான் எம்எல்ஏவாக இருந்தபோது என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரையில் நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், திமுக அணி அதாவது காங்கிரஸ் வருவதுக்கு முன்னாடி வரையில் நான் தான் எம்எல்ஏ, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, அது பசுமையாக இருக்கும் மக்கள் மனத்திலேருந்து மாறாது. அதை நினைவூட்டி பாசிட்டிவாக, நெகட்டிவாக செய்யலாம் பாசிட்டிவாக செய்யலாம், அது நெகட்டிவ்னால ஏற்படுகிற இம்பேக்டை விட பாசிட்டிவான ஏற்படுகிற தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதை தென்னரசு கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பில் இருக்கிறவங்களை, ஆகையினால அது பலன் தரும். சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணார் உதயநிதி அவர்கள், இந்த எய்ம்ஸ் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒருவேளை நான் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு ஹைப்போதெட்டில் கேட்கணும் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அதிமுகவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது, நிறைய பத்திரிகைகளும் அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற போது, அது மக்கள் மத்தியில் எடுபடுமா? ஓரளவு பண்ணும், ஓரளவு அதுக்கான தாக்கம் ஏற்படுத்தாச்சு. எய்ம்ஸுங்கிறது மதுரையில் உருவாகக்கூடாதுன்னு அவர் செங்கல் எடுத்தார். ஆனால் அது மட்டும் பண்ணலை, அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து தான் பண்ணாங்க சட்டப்பேரவை பொது தேர்தலில். அது வந்து பாஜக எதிரான நிலைப்பாடு, பாஜகோடு இணங்கி போகுது, இன்னும் சொல்லப்போனால் அவங்க கொச்சை பேசுவாங்களே அடிமை அப்படின்னு சொல்லி அதிமுக தாக்கி பேசுவாங்க. அதாவது பாஜகவுக்கு மீதான வெறுப்புகள் வந்து அதிமுகவிலும் போச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் அது பலன் கிடைச்சிது, அந்த அளவுக்கு இருக்குமா தெரியாது, ஆனால் அதை பயன்படுத்துவாங்க. போர்க்காலத்தில் வந்து எந்த ஆயுதத்தையும் வீணாக்கக்கூடாது, பயன்படுத்தணும்னு சொல்கிற மாதிரி இதை பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு என்ன ஒரு முக்கியமான சேலஞ்சுன்னா, ஒன்று வெற்றியை வெற்றிக்கனியை பறித்து விட்டார்கள் என்றால், அப்போ நான் தான் எடப்பாடி தான் அதிமுக அப்படின்னு நிறுவப்படும், ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கே ஒரு அச்சுறுத்தலாக அமையும், அது தொடக்கமாகிவிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, அதனால் உங்கள் ஆட்சிக்கு எந்த நேரத்திலும் அடுத்த தேர்தல் உங்களுக்கு பலன் இருக்காதுன்னு வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு விழிச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா அது வேறு விஷயம், ஆனால் அது ஒரு பலன் எடப்பாடிக்கு. சரி, வெற்றி வாய்ப்புக்கு இழந்தால் கூட அப்போது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வாய்ப்பு இழக்கிறதுக்கான முனைப்பு எடுப்பாங்க. ஏன்னா சென்ற முறை இதே தொகுதியில் திருமகன் நீவேரா போட்டி வெற்றி பெற்ற அந்த சமயத்தில், அடுத்து இந்த தமாக வேட்பாளர் அதாவது திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற யுவராஜா வந்து 8000 அளவுக்கு 9000 டிஃபரன்ஸ் தான், 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வாய்ப்பை இழந்தார். இப்போ அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அந்த இழந்த கேப் இருக்குல்ல இடைவெளி, அதை இன்னும் சுருக்கிட்டோம் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 1000 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தென்னரசு இழந்தால் கூட எடப்பாடிக்கு மகத்தான வெற்றி. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்களா, இதுவரையில் நான் தனக்கு அவருக்கு சேலஞ்ச் மாதிரி அறியப்பட்ட ஓபிஎஸ் பலவீனப்படுவார், அவர் இப்போ அவர் உண்மையான அதிமுக இல்லை, இவர் தான் அதிமுக என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பின் மூலமாக தெரிய வரும். இப்போ நம்ம இந்த இளங்கோவன் விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனியாக வச்சுக்கிட்டாலும் கூட டைரக்ட் ஃபைட் அப்படின்னா வந்து இளங்கோவன் அவர்களுக்கும் தென்னரசு அவர்களுக்கும் இருக்க போகுதுன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. பாஜக ஒரு வேட்பாளர் நிறுத்தினாலும் கூட இவங்க ரெண்டு பேருக்கு தான் டைரக்ட் ஃபைட் அப்படின்னு நமக்கு தெரியுது. இளங்கோவனை பொறுத்தவரை அவர் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் போட்டியிட்டு தோல்வியுற்ற பிறகு அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அரசியலேருந்தே வெளில போயிட்டார், அரசியலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மராவ் மாதிரி ஒதுங்கிட்டு இப்போ திருப்பியும் வேட்பாளராக உள்ளே வந்திருக்கிறார். அப்போது அவருக்கான அவர் வந்து இந்த 95% அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தொகுதியில் நம்ம பேசும்போது நம்மளும் ஆதன் சார்பில் ஒரு கலாய்வு செஞ்சபோது தொகுதி மக்களே சொன்னது, அவர் வந்து 90% ஒரு அவுட்சைடராக மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற போது, இந்த அவுட்சைடர் அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா மைண்டில் இருக்கும்?
நிச்சயமா. அதாவது சில தொகுதிகளுக்கு, நகர்ப்புற தொகுதிகள், மதுரை, கோயம்புத்தூர், சேலம் முக்கியமான நகரங்கள்லேருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சென்னைவாசியாக இருந்தால் கூட, அது இப்போ கனிமொழி எடுத்துங்களேன், அவங்க தூத்துக்குடி தொகுதி எம்பி, ஆனால் அவங்க சென்னையிலே தான் இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பிரதிபலிக்கும், ஏன்னா அப்பப்போ தொகுதி பிரச்சனையே பாராளுமன்றத்தில் மக்களவையில் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் சட்டப்பேரவை தொகுதிக்கு பொறுத்த வரையில் அந்தந்த தொகுதியை சேர்ந்தவர் அந்தந்த தொகுதியிலும் இருக்கணும் அப்படின்னு. தென்னரசுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? சட்டமன்ற கூட்டம் நடக்காத போது அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமாக பார்க்கலாம், ஈரோட்டில் யாரோனா அவரை பார்க்கலாம், ஏதாவது கல்யாணம் கல்யாணம் வெளியூர் போனால் ஒழிய. ஆகையினால் அந்த சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. எந்த நேரத்தும் மக்கள் வந்துவாங்க, பெட்டிஷன் கொடுப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க, ஏதாவது இருக்கும் இல்லையா? அது அது வந்து இழிவு கேஸ் இளங்கோவன்கிட்ட நடக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் சென்னையில் இருப்பார். ரெண்டாவது, இவி கேஸ் இளங்கோவன் பார்வை எல்லாமே குறுகிய ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதி அளவு இருக்காது. அங்கே உள்ள மக்களுக்கு தங்களுடைய தொகுதிக்கு பிரச்சனை அதெல்லாம் தான் முன்னெடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதில் கவனம் செலுத்துறது தான் முக்கியம். பட் ஈரோடு ஒருவேளை இவி கே சிலங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணுவார், அல்லது நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ். நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் இப்போ பண்ணுறதுக்கான சூழல் இல்லாட்டால் கூட ஒரு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ், மாநில அளவிலான காங்கிரஸ் அரசியலை தான் நடத்துவார். அப்போ அதனால் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பலன் இருக்கு, இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. நிச்சயமாக வாக்காளர்கள் இவரை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு என்ன பலன் அப்படின்னு நினைக்கக்கூடியது நினைக்கிறதுக்கு நிறைய இது மாதிரி பல எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரலை. தொகுதி பெரிய தலைவர்கள், தேசிய அளவில் அல்லது மாநில அளவில் அறியப்பட்ட தலைவர்கள்லாம் சாதாரண தொகுதியில் போட்டியிடும் போது வெற்றி வாய்ப்பு எடுப்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. பொது தேர்தல் வேறு. நீங்கள் பொது தேர்தலில் யாரை எங்கே வேணால் நிறுத்தினா அந்த ட்ரெண்ட் இருக்கலை, மொத்த ஒட்டு மொத்தமாக அது இது இருக்கல, அலை இருக்கல, அதுக்கேற்ப வெற்றி வாய்ப்பு சாத்தியம் கிடைக்கும் கூடும். ஆனால் இடைத்தேர்தல் பொருள் அந்தந்த தொகுதி இருக்கிறவங்க தான் பெட்டர். எப்போவுமே பாருங்கள், இடைத்தேர்தலில் கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் அந்த தொகுதிக்கு பரிச்சயமான, அந்த தொகுதியில் புழங்கு நடமாடிக்கொண்டிருக்கிற, அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான் வெற்றி வாய்ப்பு கிடையாது. கடந்த மருங்காபுரி கிழக்கில் மதுரை கிழக்காக இருந்தாலும் சரி, மருங்காபுரியாக இருந்தாலும் சரி, 1982 திருப்பூராக இருந்தாலும் திருப்பத்தூராக இருந்தாலும் சரி, 2008-09 அந்த திருமங்கலமாக இருந்தார், எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதி ஆள் அதுதான் நடக்கும் இடைத்தேர்தல் பொறுத்தவரை. அப்போ மற்ற இப்போ ராகுல் காந்தி கேரளாவில் கொஞ்சம் மாறிச்சு, ஆர்கே நகர் இஷ்யூவே வேற, எதிர்பார்த்ததுக்கு கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. மதுசூதனன் தோல்வி அடைஞ்சார், அதுக்கான காரணங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஊடகங்களுக்கு தெரியும். ஆனால் அது நிரந்தர வெற்றி இல்லைங்கிறதுக்கு தான் அவர் அடுத்து தேர்தலில் ஒன்றுமே கிடைக்கல. இன்னைக்கு வரையில் வராலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல சட்டப்பேரவையில், ஒரு ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டார் ரெண்டா அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன். ஆனால் அதுக்கப்புறம் பெரிய கட்சியாக வளரலையே. திண்டுக்கல்ல ஜெயிச்ச அதிமுக அடுத்து பெரிய கட்சிக்காக அடுத்து சில ஆண்டுகளில் மாநிலத்தையே கைப்பற்ற முடிஞ்சுது. ஆனால் அமமுகவில் அது முடியல. அப்போ என்னாச்சு, அது போலியான வெற்றிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் அந்தந்த உள்ளூர் தொகுதியில் இப்போ ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் ஜெயித்தாங்க, ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் ஜெயித்தாங்கன்னா அது வேற நேஷனல் லீடர், அவங்க ஸ்டேட்டு தலைவர், ஒரு மாநில தலைவருங்கிற அந்த அந்த சூழ்நிலவர். இவி கேளுக்கு இளங்கோவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஸ்டாலின் ஏதாவது இடைத்தேர்தலில் நின்னார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இளங்கோவன் வந்து மாநில அரசியல் நடத்துவதற்கான மெட்டீரியலை தவிர உள்ளூர் தொகுதி இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. மூன்றாவது விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை ஒரு பிரச்சனை கிளப்பினார்ல, பணப்பட்டுவாடா. பணப்பட்டுவாடவில் ஈவி கேஸ் இளங்கோவன் சில அமைச்சர்கள் பேரெல்லாம் கூட அடிபட்டது. எது உண்மையா பொய்யா தெரியாது, ஆடியோ வீடியோ பற்றியெல்லாம் பல சர்ச்சைகள் நிலவுது. ஆனால் எதுவாக இருந்தாலுமே நெருப்பில்லாமல் புகையதுங்கிறது மட்டும் கவனிக்கணும், எது உண்மையில். அப்போ அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், அதை இஷ்யூவாக எடுத்துப்பாங்க அவங்களாம். இதில் அடுத்த கேள்விங்கிறது, பாஜக போட்டியிடுமா இடாதா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா வந்து காங்கிரஸுடைய வேட்பாளர் தான் அங்கே நிற்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போஸ்டர் அடிக்கிறாங்க, திடீர்னு முற்போக்காகுது, அதுக்கப்புறம் திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணியாக மாறிடுது அந்த காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் பாஜக தன்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற அறிவிக்காதான் இருக்குது. நாங்கள் தான் திமுகக்கு மாற்று பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜக இன்னமும் அந்த வேட்பாளர் நிறுத்துறதுல யார் அதிமுகன்றதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பாஜக இந்த தேர்தலில் நிற்குமா நிற்காதா? சரி, நீங்கள் இந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி பற்றி அந்த அடுத்த கேள்வி, அந்த கேள்விக்கு அப்புறம் வர, முதல்ல இந்த தேர்தலை பாஜக ஒரு சீரியஸாக களமாக கருத தான் தெரியலை. ஆனால் அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது.
நேற்றைக்கோ ரெண்டு அண்ணாமலையை வந்து ஒரு நேர்காணல் பேட்டியில் செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் மறந்துடுவாங்க. நம்மளுடைய நீண்டகால குறிக்கோள் வந்து 2024 மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னாலே அவங்க இந்த தேர்தலில் இறங்க மாட்டாங்க. ஒன்று நிச்சயமாக அவங்க சாத்தியம் கிடையாது. ஏன்னா திருப்பூரால் இந்த இப்போ இந்த தேர்தலோட வட மாநிலங்களும் சில மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடக்குது. அப்போ திருப்பூராவில் 54 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் பிஜேபி உடனே அறிவிச்சிச்சு. அப்போது ஒரு சின்ன தொகுதிக்கு அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஆனால் செய்யலை. தேர்தலே அந்த இடைக்க ஈரோடு பாஜக ஆளுங்கட்சி இல்லை. அது கரெக்ட். அதுதான் அது ஒரு நான் அது சொல் ஏன் சொல்கிறேன்னா தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கிறது, விச் மீன்ஸ் அவங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாஜக போட்டியிட விரும்பவில்லை, போட்டியிடாது. போட்டியிட்டால் என்ன ஆகும்னா இப்படி வச்சுப்போம், யதார்த்தமான களங்களை வச்சு இருக்கிற கிவன் சுச்சுவேஷன் சொல்லுவோங்கிற சொல்கிற மாதிரி இருக்கிற களத்தை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும், அடுத்த இடத்துல எடப்பாடி ஜெயிப்பார், மூன்றாவது இடத்துல ஓபிஎஸ்ஆ பாஜகவுன்னு கேள்வி வரும். ஏன்னா எடப்பாடி தன்னுடைய வேட்பாளரை விலக்கிக் கொள்வதாக எந்த கட்டத்திலும் சொல்லலை. பாஜகவை போட்டியிட்டால் எங்கள் வேட்பாளரை விலக்கிக் கொள்ளவும் சொல்லலை. அவர் தெளிவாக இருக்கார் இந்த தொகுதியில் போட்டியிடணும்னு. ஓபிஎஸ் தான் சொல்கிறாரு பாஜக வேட்பாளர் போட்டியிட்ட வேட்பாளர் களம் இறக்கினால் நாங்கள் வேட்பாளரை நாங்கள் திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப பெற்று அவருக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால எடப்பாடி நிற்க தான் போகிறார். அந்த எடப்பாடி தென்னரசு வேட்பாளர் நிற்கிற போட்டிடுறார், அது ஒரு பக்கம். ஸோ இது இந்த இந்த பரிசோதனையில் இரண்டாம் கடந்த சில காலமாக இப்போ இந்த சூழலில் பாஜக நிலைப்பாடு எதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, கடந்த முந்தைய தேர்தலில் சட்டப்பேரவை பொது தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறவங்க தான் அண்ணா முதலமைச்சராக வருவாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் 60 தொகுதிகளில் போட்டியிடுவோம்னு சொன்னாங்க. அது தேர்தல் முடிய அந்த அப்போ தேர்தலுக்கு முன்பே கூட என்ன சொன்னாங்கன்னா, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னாங்க. திமுக ஆட்சி அமைச்ச பிறகு நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்லி பல களங்களில் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளவு காலம் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்தவங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதை பற்றி ஒன்றும் பேசலை. அப்போ அவங்க இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போது அதிமுகவில் ஒரு குழப்ப நிலை, யாருக்கு இரட்டை இலை வரும்னு ஒன்று, யாருக்கு செல்வாக்கு அது இதுன்னு பார்த்துட்ருக்கணும், பொறுமையாக பார்த்துட்ருக்கணும். இது வந்து அப்சர்வர் மாதிரி ஒரு ஒரு பார்வையாளரை மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்க. நேற்றைக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் நடக்கட்டும். நடந்து முடிஞ்சோடனே இந்த ரெண்டு பேரில் யார் அதிக வாக்குகள் பெற்று செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனால் அது கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் ஒரு பக்கம் இருக்கணும். மக்கள் தீர்ப்புன்றதுனால நாம் வந்து அவங்களுடைய நெருங்கமாக வந்துடலாம் அப்படிங்கிற கணிப்பாக இருக்கலாம். இந்த கணிப்பு எதற்குன்னா, அண்ணாமலையை சொன்னதை ஏற்கனவே சொன்னேன், அதாவது 2000 ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து எங்களுக்கு வந்து 2 மறந்து போயிடும், எங்களோட எண்ணமெல்லாம் 2024 மக்களவை தேர்தலாம் அப்படிங்கிற போது அவங்களோட குறிக்கோள்லாம் அதுவாக தான் இருக்கும். அதனால சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆகையினால தேர்தல் கனத்த காலம் களத்தில் இறங்க மாட்டாங்க. சரி, ஆதரவு யாருக்கு தெரிவிப்பாங்க? ஆதரவு தெரிவிக்கிறது இப்போ எடுக்கிறது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த பல காலமாக எடப்பாடி பழனிசாமி அணி ஓபிஎஸ் அணின்னு போகணும், ஓபிஎஸ் அணி தான் தங்களுக்கு கூப்பிட்டு குரலுக்காக வர்றாங்க, தங்களுக்கு நெருக்கமாக கொண்டு பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நாம் சொல்கிற பேச்சுக்கள்லாம் அந்தளவுக்கு செவியும் அடுக்கிறது இல்லை. கடந்த தேர்தலில் சசிகலா எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்குங்கன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கல. பல சந்தர்ப்பங்களில் எடப்பாடி பழனிசாமி நமக்கு இணங்கி வரமாட்டேங்கிறார். ஆனால் அவரை பகைச்சிக்க வேண்டாம், இப்போ ஏன்னா அவங்க கட்சி பலம் இருக்குங்கிறதுனால இவர் நமக்கு விசுவாசமாக இருக்கார், இவரையும் விட்டு கொடுக்கணும் அதனால் ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு பிஜேபி நினைக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இதுதான் மேலிடத்துலேருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் நான் அறிகிறேன், எனக்கு கிடைச்ச தகவலில். இப்போ இதை விட்டுட்டு பின்னாடி மக்களவைக்கு தேர்தலில் பார்கெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இப்போது பாஜக வந்து இரண்டு பேருக்குமே ஆதரவு இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்னா, இது வந்து யாருக்கு சாதகமாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா 2016 தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5000 வாக்குகளை வாங்கியிருக்கு பாஜக. அதை தாண்டி இரண்டாவது இந்த தொகுதியில் வந்து சிறுபான்மையினர் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கு, குறிப்பாக கிட்டத்தட்ட 20% மேலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்போது பாஜக எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவு தெரிவிக்காததே அது எடப்பாடி தரப்புக்கு ஒரு பிளஸ்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி.
அது ஒரு காரணம். பாஜக விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுக்கு, அது ஒரு காரணம். அந்த தொகுதியில் இருக்கிற காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, கவுண்டர்களை விட செங்குந்த முதலியார் சமுதாயம் அதிகமாக இருக்கிறதா, இதெல்லாம் புள்ளி விவரங்கள் தெரிய சமாச்சாரம். அதில் வந்து சிறுபான்மையினுடைய பர்சன்டேஜும் கணிசமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எடப்பாடி பிஜேபி ஆதரவு நெருங்கி வந்துடணும். ஏற்கனவே சி விஷ்ணுமுகம் பலமுறை சொல்லியிருக்கார், சிறுபான்மை வாக்குகளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ட்டு. வேலூர் இடைத்தேர்தலில் கூட அந்த மாதிரி ஒரு ஆச்சு, அது வேலூர் தேர்தலில் கூட. ஆகையினால வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்காங்க. இவங்களும் சரி இப்போ கண்டுக்காமல் இருப்போம், அமைதி காப்போம் அப்படின்னு இருப்பாங்க. யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க, யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க, எதிர்த்தும் அறிக்கை விட மாட்டாங்க, எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டாங்க, போட்டியிலும் களத்திலையும் இருக்க மாட்டாங்க. இதுதான் பாஜகவினுடைய தெளிவான நிலை. இந்த தெளிவை அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க, ஆனால் உடனடியாக சொல்லாமல் பொறுத்திருந்துக்காங்க. ஆனால் ஒரு வளரும் கட்சி, அப்புறம் வந்து நாங்கள் தான் 2026 வந்து ஆட்சியை கூட நம்ம பிடிக்க போகிறோம், நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் வந்து எதிர்கட்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு, இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் வேட்பாளரை போடல அப்படின்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கேண்டிடேட்டை போட்டாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட அவங்க மாவட்ட செயலாளர் வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ மாற்றுன்னு சொல்ற எல்லாருமே வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படிங்கிற போது பாஜக நிறுத்தல அப்படின்னா அது வந்து அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எதுவும் பாதிக்குமா? இல்லை, ஒன்று கவனிக்கணும், நீங்க சொன்ன உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்குங்க. நாம் தமிழர் 2016 தொடர்ச்சியா ஒரே நிலைப்பாட்டை தான் எடுத்துக்கிறாங்க. எந்த விதமான அவங்களோட கொள்கை மற்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு வரையில் எந்த திராவிட இயக்கத்துக்கும் ஆதரவு கிடையாது, எந்த தேசிய இயக்கத்துக்கும் ஆதரவு கிடையாது. அவங்களோட கூட்டும் சேரப்போறதில்லை, கூட்டணிலையும் சேர்த்துக்க போறதில்லை, நாங்கள் தனித்து இருப்போம் அப்படின்ற கன்சிஸ்டன்ட்டி அரசியலில் ஒரு தொடர் நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க, அவங்க விட்டுடுவோம். ஸோ அதுதான், அது தொடர்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி சொல்லிட்டு இருந்த மக்கள் நீதி மையம் அந்த பக்கம் போய் சாஞ்சிட்டாங்க, ஸோ அதுவும் காலி. தேமுதிக வந்து தேமுதிகனுடைய நிலைப்பாடு அதிமுகவில் நம்மளை சீண்டலை அப்படிங்கிற வெறுப்பில் தனியாக போட்டிருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து பெருசாக அவங்க திமுக பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எடுபடலை. அதனால தான் போச்சு, அவங்களுக்கு தனியாக களத்தில் இருக்கணும், நாமளும் இருக்கோன்னு காமிச்சிக்கிறதுக்காக. அமமுக வந்து அவங்க முயற்சி பண்ணி கடிதெல்லாம் தட்டி வெட்டி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே பிஜேபி மூலமாக பிஜேபி சொன்ன அட்வைஸ் பிரகாரம் எல்லாரும் ஒன்றா சேரணும், சேர்ந்தால் நமக்கு கிடைக்கும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. எடப்பாடி உறுதியாக இருக்கார், அவர் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கலை, அமமுகவையும் சேர்த்துக்க மாட்டார், சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டார். அதில் தெளிவாக இருக்கார், அதனால அவர் தொடர் நிலையை அந்த இருக்கிறதுனால அமமுக வேறு வழி இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க காலத்தில். இந்த மூணு பேருக்கும் ஒரு பெரிய அவங்களால எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் அந்த தொகுதியில் கிடையாது. இது தேமுதிகவுக்கும் சரி, அமமுகவுக்கும் சரி, நாம் தமிழருக்கு மாநில அளவில் இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தெளிவா இருக்காங்க. ஒரு கணக்கு, ஆனா இப்ப ஒன்னும் அவங்க பெருசா ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னும் வளரல, ஆனா வளராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த டிபேட்டுக்கு போக விரும்பல. ஆனால் இன்று உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கட்சிகளாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அல்லது வாக்குகளை பிரிக்குவதற்கும் சாத்தியக்கூறு கிடையாது. வாக்குகளை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், திமுக கட்சியிலேருந்து யாராவது வெளியில் வந்து அவங்க ஏதாவது களம் கண்டு வாக்குகளை பிரித்தாதான் உண்டு. இல்லை, அது நடக்கலை. மக்கள் இன்னும் சொல்ல போனால் மக்கள் நீதி மையம் அவங்க பக்கம் போயிருக்காங்க. மக்கள் நீதி மையத்திலே பல தரப்பினர் வந்து திமுக அணியில் அவர் கூட்டணி சேர்ந்தது காங்கிரஸ் கட்சி கூட்டு சேர்ந்து விரும்பலை அப்படின்னு தகவல் இருக்கு, நமக்கு அது தெரியாது. பாமக கம்ப்ளீட்டா போட்டியிடலன்னு சொல்லிடுச்சு. ஆக கிட்டத்தட்ட பாமக பாஜகவும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும். இப்ப இதுல நம்ம இன்னொரு விஷயம் பாக்குறோம். இப்போ ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து தென்னரசு வந்து வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ, வெற்றி பெற்றால் அது வந்து அதிமுக எடப்பாடி அவர்கள் தான், அதே மாதிரி நாங்க தான் பிரதான எதிர்கட்சிங்கிறது அதிமுக திருப்பியும் வந்து ஒரு வாட்டி வந்து ஒன்ஸ் அகைன் திருப்பி ரீஎம்பர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது இபிஎஸ் அவர்களுக்கும் கிடைத்த ஒரு 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 முக்கியமான ஒரு கார்டா இருக்கும் அது. ஒருவேளை
காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் திமுக வேட்பாளர் தோற்றாரே ஆனால் இது வந்து டைரக்டா காங்கிரஸ் வேட்பாளர் தான் தோற்றாரு அப்படிங்கறதால அது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு திமுக விலகத்துக்கான காரணம் இருக்கா, இல்ல திமுக மேல ஆன்டி இன்கமன் சேல அவர் தோற்றாரு அப்படிங்கிற காரணம் இருக்கா, இல்ல அது இளங்கோவன் மேல காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மூணு ப்ராபபிலிட்டியில எதா இருக்கும்? நீங்க சொன்ன மூன்று காரணம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இளங்கோவன் வந்து செல்வாக்குமிக்க பரிச்சயமான தலைவர் வந்து சாதாரண ஓபிஎஸ்னுடைய மகன்கிட்ட தோல்வி அடைஞ்சார். எப்போ அப்படின்னா மக்களவை தேர்தலில் எல்லாமே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதகமாக அமைஞ்ச சூழலில் கூட ஈவி கேஸ் இளங்கோவன் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அது ஒரு கேள்வி. அது வந்து ஈவி கேஸ் இளங்கோவன் மீலேயே மக்களுக்கு அல்லது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு திருப்தி இல்லையோ, எப்போ களத்தில் வேலை செய்கிறோம் அவங்க தானே திருப்தியாக வேலை செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பரவலாக அப்போவே யூகிக்கப்பட்டது ஒன்று. அது அதனால் ஈவி கே இளங்கோவன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன தொகுதி சேர்ந்தவர் இல்லை. மூன்றாவது ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியாது, ஆனால் அது முற்றிலும் ஒதுக்கவும் முடியாது. ஒரு சின்ன சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல் அது மூன்றாவது. நாலாவது தென்னரசுக்கு அந்த மக்கள் செலவாக்கு இருக்குது. இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா தென்னரசை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரே ஒரு என்னன்னா அப்போ அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா உடனடியாக காங்கிரஸை திமுக கைவிடாது. காங்கிரஸும் திமுகவுக்கும் உண்டான உறவு வந்து உடனடியாக பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, உடனே ஆகாது. ஒரு நாலஞ்சு சம்பவம் நடந்தால் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சூழல் இப்போ இல்லை. ஏனென்றால் இப்போ ரெண்டு பேருமே ஐடியாலஜிக்கலே கொஞ்சம் ஒரே பாதையில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் ரெண்டாவது நேஷனல் லெவலில் இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி திமுகவோட தலைமையோடு நல்ல உறவு வச்சுருக்கிறதுனால உடனடியாக அந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழாது. ஆனால் எதுவுமே நிகழாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஓராண்டு இருக்குது மக்களவைத் தேர்தலுக்கு, அதுவும் பார்க்கணும். ஏன்னா 1979 ஆரம்பத்தில் திமுகவும் காங்கிரஸும் எதிர்த்து தான் இருந்தது. இடையில் முடிவில் அந்த 1979 ரெண்டுமே கூட்டணி சேர்ந்துச்சு. ஆகையினால் எதையுமே இருக்காது அப்படின்னு சொல்லுது. 98 பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உறவே கிடையாது, பகைதான். 99 ஓராண்டில் மாறுச்சு, அதனால் அதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உடனடியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தோல்வி ஒருவேளை ஈவி கே இளங்கோவன் தோல்வி அடைந்தால் நீங்கள் சொன்ன எல்லா காரணிகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் எடப்பாடியோட தீவிரமான பிரச்சாரம், கேஎஸ் தின்னரசுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடப்பாடி பார்க்கிறார்கள் என்கிற பார்வை, இதெல்லாமே ஒரு ஃபேக்டர். பல சேர்ந்து தான் அது ஒரு வெற்றிக்கு வெற்றி தோல்வியை முடிவு செய்யும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அதிமுக கூட்டணி சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து வந்தப்போ இந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முற்போக்குங்கிற வார்த்தை தனியாக முளைச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டிக்கர்லாம் வச்சு திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணியாக மாறிடுச்சு. இருந்தாலும் கூட அந்த தலைவர்களோட லிஸ்ட்டில் வந்து ஏசி சண்முகம் இல்லை, அண்ணாமலை அவர்கள் இல்லை, மோடி அவர்களுடைய படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சை. இது ஏன் வந்து இது வந்து வேண்டுமென்றே ஒரு கார்டை போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்ததா, இல்லை இது வந்து ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி ஒரு எழுத்து பிழையாது? அது அதில் என்ன எழுத்து பிழையே இல்லை. முற்போக்குங்கிற வார்த்தை முழுக்க எழுத்து பிழை இல்லாமல் தான் வந்திருக்கு. எழுத்து பிழை இல்லை, ஆனால் அது ஒரு ஒரு அச்சுறுத்துக்கான ஒரு கார்டு மாதிரி தான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் தனியாக இருப்போம் அப்படின்னு. இதை மட்டும் இதை இந்த நிகழ்வோடு மட்டும் இப்போ கவனிக்கக்கூடாது. சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட இடைக்கால பொதுச் செயலாளர் ஒரு பொதுக்கூட்டத்திலே தெளிவாக சொல்லிட்டார், எங்கள் தலைமையில் மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு பிரகடனம் செஞ்சிட்டார். அந்த மெகா கூட்டணிக்கு பேர் வைக்கிற இப்போ இந்த பேராகத்தான் இருக்கும்னு நேற்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒன்று கவனிக்கணும், வேட்பாளர் பேரை நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சதில்லை. அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளராக கேஎஸ் தென்னரசு நிறுத்தப்படுகிறார் தான் சொல்லார். தவிர எந்த இடத்துலையுமே தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சொல்லலை. ஸோ அதில் வந்து இது இப்படியே இருக்கட்டும், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எது தரப்பில் அவங்க ஆயுதம் எடுத்தாங்க, அவங்க மாற்று தரப்பில் என்ன செய்கிறாங்களோ அதை ஒட்டி நம்மளுடைய நகர்வு இருக்கும். செஸ் மாதிரி தான். அதனால் இவர் அமைதியாக தான் இருக்கார். அந்த பேரை போட்டது பிறகு அவங்களுக்கு பாஜகவிலேருந்து ஏதாவது சபிக்ஜை வந்திருக்கக்கூடும். நான் சொல்கிறது மேலிடத்துலேருந்து சரி சரி வேண்டாம், நமக்குள்ளே வேண்டாம் சண்டை, நாங்களும் விட்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணுமா, மக்களை வெளில பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது
அவங்களுக்கு இண்டிகேட் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா நீங்க நல்லா கவனிக்கணும், அவங்கள தம்பி துறையெல்லாம் டெல்லியில பிஜேபியிலும் தொடர்பில் இருக்காங்க. தம்பி துறையோடு அவர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். அவங்களுக்கு மறைமுகமாக உறுதம் உணர்த்தப்பட்டிருக்கும். டெல்லிக்கு அண்ணாமலை போயிருக்காரு, என்ன விலை விழுந்திருக்கும். அதனால சும்மா அந்த பேரை போட்டுட்டு அப்புறம் விட்ரா பண்ணிக்கணும் 6 மணி நேரத்தில். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ட்டு. இதில் என்னன்னா எந்த நேரத்தில் அவங்களும் தயாராக இருக்காங்கன்றது ஒன்று. சரி, இன்னொரு பார்வை வைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் கூட அது ஒன்றும் வித்தியாசமானதில்லை. 2006 காங்கிரஸும் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகமும் அலையன்ஸ் வச்ச போது, அலையன்ஸ் ஃபார்ம் ஆனது போது நேஷனல் லெவலில் யூபிஏ தான், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலே தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ, மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான டெமோக்ராட்டிக் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ், ஒரே கூட்டணி. அங்கே ஒரு பேர் இங்கே ஒரு பேர் இருந்திருக்கு, கடந்த கால நிகழ்வு இது, மறக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான டெமோக்ராட்டிக் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ், தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான திமுகவும் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ், தெளிவாக இருக்காங்க. அது வந்து ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இல்லையா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான், நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, தெளிவாக இதெல்லாம் ரெக்கார்டு, ஆன் ரெக்கார்டு. எந்த முரண்பாடும் இல்லாமல் தான் பொதுக்கள் தேர்தலை சந்திச்சாங்க. அதே மாதிரி இதுவே இந்த இந்த கூட்டணியே அமைஞ்சா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஏன்னா அதிமுக பெரிய கட்சி அப்படின்னு பல முறை அண்ணாமலை சொல்லியிருக்கார், பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார். அப்படின்னா அவங்க மனத்தளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக லீடிங், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக, அது நம்ம எடப்பாடி தலைமையிலே வச்சுப்போம், எடப்பாடி தலைமை எடப்பாடியின் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு எடுக்கும்போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, அதாவது தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அமையலாம். இதுக்கும் லாஜிக் இருக்குது. இதை நான் சொல்ல வந்து லாஜிக் சொல்லுவார கடந்த சமூகங்கள். ஆனால் உடனே பண்ணிட்டாங்க, 6 மணி நேரத்தில் விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் ட்விட்டரில் நல்லா கவனிக்கணும், எடப்பாடி பழனிசாமி தென்னரசுக்கு வாழ்த்து தெரிவித்ததில் ட்விட்டரில் கூட அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து சரி இது அவர் விட்ரா பண்ணிட்டார் அவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ இந்த கூட்டணி வந்து கூட்டணிங்கிறது அவர் சொல்கிறார், இண்டிகேட் பண்ணிட்டார், ஒரு மெசேஜ் பிஜேபிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் எடப்பாடி. ஏதாவது முரண்பாடு தான் நாங்கள் தனியாக போவோம், எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதனோட விளைவு தான் பேனரில் எந்த பாஜக தலைவரும் பாஜக தலைவரும் இல்லை, ஏசி சண்முகம் இல்லை, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் கிருஷ்ணசாமி இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், ஜி கே வாசன் இருக்கார், மற்றெல்லாம் சாதி தலைவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் அவர் ஒரு ஈஸ் டிட்டர்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மானத்தோடு தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார். கடந்த காலமாக திமுக அதிமுக பிளவு அல்லது பிளவுன்னு ஏற்பட்டால் கூட அவர் ஃப்ரம் த டே ஒன் முதல் நாளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மானமாக தன்னுடைய செயல்பாட்டையும் நகர்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஆகையினால் அந்த களத்தில் அவர் துணிஞ்சு இறங்கியிருக்கேன். நன்றி சார், பல்வேறு கேள்விப்பட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி.